பொள்ளாச்சியில் நடந்த இந்த காம கொடூர நியூஸில் நாலு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க நாலு பேருங்கும்போது குரூப்புக்கு தலைவனு ஒருத்தன் இருப்பான்ல அவன்தான் இந்த திருநாவுக்கரசுங்கிற நாய் இந்த திருநாவுக்கரசு நாய்க்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிருக்கு இவனை வீட்டில் பழத்தை கொட்டி எம்பிஏ படிக்க வச்சுருக்காங்க ஆனால் இந்த நாய் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பெண்களை எப்படிடா படம் பிடிக்கலாம் அப்படிங்கிற காம எண்ணத்தில் சுற்றிட்டு வரான் இவன் காலையில ஆறு மணிக்கு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு நைட்டு பத்தரை மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் இவன் நல்ல புள்ளன்னு நம்பி அவங்க அம்மாவும் என்ன ஏதுன்னு கேட்டது கிடையாது ஆனா இப்பதான் தெரியுது இவன் எந்த வேலைய பார்க்க போயிருக்கான்னு இவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நகக்கடக்காரரோட மகளை காதலச்சு திருமணம் பண்ணிருக்கான் இவனுக்கு அந்த பெண் மேல அளவு கடந்த அன்பு இருந்திருக்கான் காதல் இருந்திருக்கான் அதனால இவன் அந்த பெண்ணோட பேரை கையில பச்சை கொத்திருக்கானான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு இவனை பற்றி எந்த உண்மை தெரிஞ்சுதோ தெரியல இவனை விட்டுட்டு ஒரே அடியாக ஓடியே போயிடுச்சு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க பார்த்து நடந்துக்கோமா தெரியாதவங்க கூடலாம் பழகாத பேசாதன்னு சொல்லி பொத்தி பொத்தி அந்த பொண்ணுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி நம்ம அனுப்பி வைப்போம் ஆனால் இதுவே ஒரு ஆண் பையனுக்கு இந்த மாதிரி எந்த பேரண்ட்ஸாவது இதுவரைக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா சில பேரண்ட்ஸ்க்கு அவங்க பையங்க மேலே நம்பிக்கை இருக்கும் ஆனால் சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண் பையன் தானே எந்த தப்பு பண்ணாலும் அவனால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு சில பெற்றோர்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் குழந்தைங்க பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத கொஞ்சமாவது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் தோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம அவங்கள கண்காணிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி விட்டுறக்கூடாது தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் அவங்க சேர்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மாற்றிடலாம் நல்லவங்களாக இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில நேரத்தில் இவங்களை கெட்டவங்களாக மாற்றிடலாம் உங்கள் பையன் சின்ன தப்பு செஞ்சாலும் அவனை கண்டிங்க அவனை திருத்துங்க சின்ன வயசுலேயே உங்கள் பையனை திருத்தினாதான் வளரும்போது அவன் நல்ல பிள்ளையாக வளருவான் தேவையான விஷயத்துக்கு மட்டும் உங்கள் பிள்ளைங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் தப்பான விஷயத்துக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத கிட்ட உறுதியாக சொல்லுங்கள் அப்படி சொன்னாலும் இந்த காலத்தில் உள்ள பசங்க கேட்க போகிறது கிடையாது ஆனால் இந்த காலத்தில் நடக்கிற இந்த மாதிரி ஒரு சில அநியாயங்களை அவங்கக்கிட்ட அடிக்கடி எடுத்து சொல்லிட்டே இருங்க இந்த நாலு நாய்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பார்த்து இனியாவது இந்த மாதிரி காம வெறி பிடிச்ச ஆண் நாய்கள் திருந்துகிறார்களான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரெண்டிக்கான நியூஸ்க்கு நம்ம தமிழ் மிராக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி